சீனிய காணோம் ரவைய காணோம்னா ஏன் காணாம போகாது? இப்படியா என்னது? என்னடா வாயில போக போகுது? வயத்துல எரிமலை இருக்கோ இல்லைங்க. பனி காலம் பேசுனா போக வருது. அப்ப வெயில் காலம் வந்தா சாம்பல் வருமா? தெரியல. என்ன பிடிக்க விடாம சொல்லிட்டு நீங்க குடிக்கிறீங்களே ஈழமைப்பறி போகும் இது புரட்சி கவிஞர் சொன்ன பொன்மொழியாகும் நல்லா இருக்கு இந்த சிகரெட் இருக்க பாடி ஒரே வெயிலுங்க குடிச்சீங்களா இல்லையா ஏண்டா கோயந்தா குடிச்சாரா குடிச்சாருமா எனக்கு வச்சிருக்கீல்ல எது சூப்பு போட சொன்னேன்னடா அதுவா அது போட்டு வச்சிருக்காங்க கொண்டு வரட்டுமா அம்மா இப்ப குடிச்சாருன்னு சொன்னியே அது நான் கொஞ்சம் சர்பத்து குடிச்சேன் அதை சொல்றேன் ஆமா அப்படியா போடா போய் சூப்பு கொண்டு வந்து கொடுத்து என்னங்க வேலையில செஞ்சிட்டீங்களா ஆபீஸ் எப்படி இருக்கு ஆபீஸ் நல்லா தான் இருக்கு ஆளு சரி என்னது அங்க போனா ஏன் நேரைய அவன் காலை தூக்கி இட்டு அப்படி மேல வைக்கிறான் சிகரெட்டை குடிச்சு புகைய மூஞ்சில ஊதுறான் ஓகேப்ப கொஞ்சம் கூட மதிப்பு எனக்கு கொடுக்கல ஆமா மதிப்பை தூக்கி கையிலே கொடுப்பாங்க அதல்ல போய் இருக்கிறது யாரு பெரிய ஜமீன்தார் சொல்லி ஒண்ணு ஜமீன்தார் ஜமீன் வேணா அது பழசு எதுக்கு சொல்றேன் எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம் உங்க மாமனார் உங்க அப்பா அவர் பேருக்காவது மதிப்பு கொடுக்க வேண்டாம் அது சரிங்க இருந்தாலும் இந்த வேலை என்னது காதல காதல என்னது காதல என்னான மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தே என்ன கொஞ்சம் இரு இது வந்துட்டேன் இது இருக்கு கொஞ்சம் என்ன விடு கொஞ்சம் என்ன என்ன விடு தொலைச்சிடு யார தொலைச்சு போறேன் உங்க பார்த்து போறேன் நான் ஒண்ணு இல்ல ஏ கோவிந்தா கருப்பா ஒரு பலகடா அதுக்கு பேர் என்னன்னு தெரியல நம்ம நாட்டுல கல்வி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சிலேட்ட வாங்கி கொடுத்து இந்த வேலை நேரம் போக மத்த சமயத்துல கொஞ்சம் எழுதி கத்துக்கடான்னு சொல்லி அவனுக்கு நான் வந்து கேளுமா அந்த மேல் பக்கத்துல ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணான்னு மேல் பக்கத்துல நான் எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதை பார்த்து நீ கீழ் பக்கத்துல எழுதுடா அப்படின்னு சொல்லி சிலட்டும் வாங்கி கொடுத்து இந்த சாக் பீஸையும் வாங்கி கையில கொடுத்தா அந்த பையன் எழுதாம சாக் பீஸை இங்க போட்டு போயிட்டான் அத நான் எடுத்து பத்திர படிச்சு வச்சிருக்கேன் எப்படி இருக்கு போடா போய் எழுது போ என்ன சொன்னீங்க சாக் பீஸ் சாக் பீஸ் அது என்ன இவ்வளவு இருக்க அதா முன்ன பெருசா தான் வந்தது பிள்ளைக்கு அதை டப்பு டப்புன்னு ஒடிச்சு போடுதுன்னு இந்த சின்ன சைஸாவே இப்ப அனுப்ப ஆரம்பிச்சிட்டான் அதில் அறங்கள் இன்னும் கொஞ்ச காலம் இருக்காம போயிட்டாரு என்னங்க இது எப்படி செஞ்ச பாகசாஸ்திர புத்தகம் இருக்கு இல்லங்க அத பார்த்தே தானுங்க செஞ்சேன் அந்த புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து வாயா ஏனுங்க இத எப்படி திங்கிறதுன்னு போட்டிருப்பான்ல
அதை பார்க்கணும். ஹ்ம்ஹ்ம் கிண்டலா பண்றீங்க? ஏதோ அடக்க ஒடுக்கமான புருஷன் ஆச்சேன்னு எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்து படிச்சு கொட்டினா கிண்டல் பண்றார் ஐயா கிண்டலே. டேய் கோயடா, இது ஒரு செனிடா, ஊய் ஊயின்னு சத்தம் போட்டுட்டு. டேய் லெட்டிபனால எடுத்துட்டு போ. தப்பிச்சேன் அப்பா. நாளையில இருந்து எல்லாம் தோல்லே செஞ்சிடணுமே. இல்லடா, நாளையில இருந்து நல்ல நெய் சொட்ட சொட்ட ஐயாவுக்கு பாதா அல்வா பண்ணி வாயில ஊட்டுடா. சரிமா. ரெண்டா சோறு திங்கிறது இல்லாம கிண்டல் பேச்சு. பாதியாரியா அந்த மல்லே இருக்கு வேலை கிடைச்சிருக்கா என்ன தனியா விட்டுட்டு போறேங்கறாரியா போடுமே அம்மா திரைகடல ஓடியும் திரவியம் தேடுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க அந்த காலத்துல நம்மளவங்க ஜாவா சுமத்ரா ஆமா ஆமா சிங்கப்பூர் நல்லா ஞாபகப்படுத்துறீங்க அங்கெல்லாம் போய் கூட பணம் சம்பாதிச்சிருக்காங்க ரொம்ப தூரமா இருக்கேன்னு யோசிக்குது என்ன தூரம் நம்ம தமிழ ரோமாபுரி வரைக்கும் போயிருக்கான் அப்படியே பாதியாரியா போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகுங்க ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசமா என்ன ஆறு மாசமா ஒரு வருஷம் தான் ஆகட்டுமே நீங்க என்ன புதுசா கல்யாணம் ஆனவங்களா போயிட்டு வரட்டும் அப்படியா சரி ஏனுங்க கப்பலுக்கு டிக்கெட் வாங்க சொல்லட்டுமா கப்பல் இப்போ தண்ணி மேல போகுமே தண்ணியில எனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு பாருங்க ஆடு பொம்பளே தொலைந்து ஆடு பொம்பளே நல்லதா செஞ்சுட்டான் கையும் காலும் தனித்தனியா ஆட்டம் போடும் நீ இருக்கு பாக்குறது பொம்பளைதான் ஆடுறான்னா பொம்மை கூட தான் ஆட்டம் போடுது பொம்பளைங்க ஒண்ணு ஆடல ஆம்பளைங்கதான் ஆட்டி வைக்கிறீங்க பேட்டி பேசுறாரா பேட்டி என்ன துணி பத்தலையா அட நீங்க ஒரு பட்டிக்காடு இப்ப இதுதானுங்க நாகரிகம் சும்மா கொஞ்சம் அழகு படுத்திக்க ஐயா சும்மா கொஞ்சம் அழகு நாகரிகம் இல்லையா இப்ப நாகரிகத்துக்கே இவ்வளவு முதுகு தெரியுது இன்னும் நாகரிகம் அதிகம் ஆயிடுச்சுன்னா வேற 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 சட்டையா போடு போ யா கையினிலும் நிலநில்லா உலகினிலே பறந்தோடிடும் பணம் காகித உருவமான பொருளே என்னங்க எங்கேயாவது இருந்து திடீர்னுட்டீங்களா அது ஒண்ணுதான் இது வரைக்கும் செய்யலனா இனிமேல இனிமேல செய்ய மாட்டேன் அப்ப ஏன் இவ்வளவு பணமும் இது இன்சூரன்ஸ் பணம் இன்சூரன்ஸ் பணமா அம்மா நீங்க தான் கள்ள குண்டு மாதிரி இருக்கீங்களா இது சிவஞானம் இன்சூரன்ஸ் பணம் அவன் சம்சாரம் அந்த பாலிசி என்கிட்ட கொடுத்திருந்தா பாரு போய் வாய் தந்துட்டேன் பாத்தீங்களா இதுக்கு தான் இன்சூர் பண்ணனும்னு சொல்றது நீங்களே ஒரு 10,000க்கு இன்சூர் பண்ணுங்க ஐயோ பாவம் இந்த 1,000 அவங்களுக்கு கிடைச்சிட சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்டு வாங்க ஆனா இப்போ வெளியில போகப்படாது சாயங்கால வேலை எந்த பயலாவது தட்டி பறிச்சிட்டு போட்டான்னா காலையில் கொண்டு கொடுக்குறேனே ஏன் இப்படி பயப்படுறீங்க குறிப்பா என்ன ஒரு பய பார்த்தான் அதனால இப்ப வேண்டாம் காலையில கொண்டு கொடுத்துறேன் நீ இப்போ பெட்டில வச்சு போட்டு தண்ணி குடிக்க என்னது ஒண்ணு இல்லையா
உயிரையே பணயமாக வைத்தேனோ அந்த பணத்தை திருடி கொள்கிறாயேடா பாவி. என்னடா ஒரு திருடன் 2000 ரூபாய் கொடுக்கறானே, அப்பவே தூண்டில் போறான்னு தெரிஞ்சுக்கவானா? அடுத்த வீட்டுல ஒண்ணும் திருடல தம்பி, ஓ வீட்டுல திருடத்தான் நான் வந்தேன். வர்றேன். சாப்பிட போறீங்களா இல்லையா? முடியாது. சிவஞான வீட்டுக்கு 1000 ரூபாய் போய் சேர்ற வரைக்கும் உண்ணாவிரதம் தான் இருக்க பாரு. உண்ணாவிரதமா? எதுக்கெல்லாம் தான் உண்ணாவிரதம்? 1000 ரூபாய்க்கு எங்க போறது? உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்க கூட இல்ல. நிஜமா உண்ணாவிரதம் வந்து செத்தே போயிடுவேன். சாவித்திரி, அந்த காலத்துல சாவித்திரி யமனோட போராடி சத்தியவான் உயிரை மீட்டுக்கிட்டு வந்தாளாம். நீ யமனை தேடி கண்டுபிடிச்சு என் உயிரை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட போற இருக்க. என்னங்க
அம்மா தாய் வந்துட்டியா கொஞ்சரப்பா ரெண்டுல ஒன்னு கேட்டுக்கிட்டு இத கொண்டு வரேன் சாப்பிட போறீங்களா இல்லையா 1 2 3 விலங்கல்ல என்ன நான் என்ன செய்யிறது கோவிந்தா போச்சுடா ஏய் இத எப்ப தாண்டா ஊடுவேன் உடம்போட ஊறி போச்சுங்களே மறுபடியும் சொல்றேன் காலு பணக்காரன்ங்கிறது யாரு யாரு எவன் ஒருத்தன் எப்பவும் சந்தோஷமா இருக்கானோ அவன் தாண்டா பணக்காரன் டேய் என்ன எடுத்துக்க கையில காசு இருக்கா இல்ல ஒண்ணும் கிடையாது நல்ல சாப்பாடு நல்ல டிரஸ் டிராமா சினிமா எல்லாம் நல்லா அனுபவிக்கிற சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி சந்தோஷமா வாழ்றவன் எல்லாவனும் பணக்காரனாடா அப்போ ஏன்ங்கிறது யாரு சுவாமி நிறைய பணத்தை சேர்த்து வச்சு தானும் அனுபவிக்காம பிரத்யாரையும் அனுபவிக்க விடாம அந்த பெட்டிய பூதம் மாதிரி ரா பகலா காத்து கண்ணு முழிச்சு அங்கேயே இருக்கானே அவன் ஏல அருமையான வணக்கம் பாரு இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் வரப்போ எதுக்கு நம்ம சிவஞானம் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டாம் நம்ம மாமனார் இருக்காரு அவருக்கு ஒரு தந்தி கொடுத்துருக்கேன் ஒரு தந்திரமா தபால்காரன் எப்படா வருவாங்க வர்ற நேரம் தான் சார் வந்தானே வந்தானே ஹோட்டல்காரரு ஹோட்டல்காரரு நமஸ்காரம் வணக்கம் எது நம்ம பாக்கி 3 மாசம் அப்படியே நிக்குத நிக்குதா உட்கார வச்சறேன் ஒரு வாரம் பொறுத்துங்க ஓ வந்திருக்க ஆ வந்திருக்கு இருட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆமா ஆமா உள்ள போய் உட்காரு நான் வரேன் ஏ வரேன் வாங்க கூட்டி போடா வாங்க அப்போ நம்ம சங்கதி ஆமா அது ஒரு 50 ரூபாயாவது கொடுத்தீங்கன்னா தேவலைன்னு பாக்குறேன் मणिया அட கோவிந்தா என்ன சார் வரோ சரி சரி என்னடா அடுத்த போஸ்ட் எப்படா கமலமா பதட்டம் எப்படி இருக்கு எது சாந்தமாளுக்கு உடம்புக்கு என்ன சாந்தமாளுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்ல தந்தி வந்த போது நான் அங்க தான் இருந்தேன் மாமனார் வீட்ல ஆமா துடியா துடிச்சு போயிட்டாரு அவருக்கு வர சௌரியப்படல பணத்தை கொடுத்து என்ன அனுப்பிச்சாரு பணத்தோட வந்திருக்கீங்க நான் என்னத்த சொல்ல இப்படி வாங்க எப்படி இருக்கு எப்படி தான் இருக்கு என்னனோ வந்துடுச்சே ஒரு வியாதி கால மறக்க முடியல ஆளு நிமிர முடியாது கண்ணு கேக்கல காது பார்க்கல ஆகாரமே இறங்கல போங்க சாந்த மாளுகா இப்படி வரணும் சாந்தமா எங்க இருக்கு இப்போ ஆஸ்பத்திரில இருக்கு பாக்கணுமே அது 6:30 மணிக்கு மேல தான் போய் பார்க்க முடியும் பணத்தை கொடுங்க அது சாந்த மாட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்க சொன்னாரு அது அவளுக்கு தான் கை இப்படி போயிடுச்சு அந்த பொண்ணுக்கா இப்படி வரணும் அப்போ சாயம் ஆமா சாந்தமா எங்க இருக்கு ஹாஸ்பிடல்ல வாய் பேச வரல கால் நடக்க வரல இப்படி ஆயிப்போச்சு சும்மா எங்க அப்பா வீட்ல இருந்து பணத்தை வரவழைச்சு உமக்கு ஒரு படிச்சு கொட்றல்ல அதனால இப்படி சொல்றீங்க என்ன பழையபடி என்ன தண்ட சோறுனு சொல்லிட்டே நீ எங்க அந்த மான் ஆ இருக்க அந்த மான் அது இருக்க வாத்தியரையா அதெல்லாம் சும்மா டூப் போடுறாரு சும்மா போயிட்டு வரட்டும் போயிட்டு வர அந்த மான் தண்ட சோறுனு மட்டும் சொல்லாத என்ன மேல பின்ன நீங்க உலக்க சாப்பிடுறீங்க மனுஷன் இருந்தால் இப்படி வாழ கூடாது வாழுகின்ற வகையை சொல்வேன் கேளு தம்பி கொஞ்சம் கேளு தம்பி என்ன தம்பிங்கற அறிவில இது ஒரு பேச்சா இல்ல பாட்டு